சட்டமய நண்பர்களை வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வழக்கு தீர்ப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தீர்ப்பு வந்து ஆகஸ்ட் 27/8/2019 அப்போ வந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கொடுத்தாங்க. எதற்காக இந்த வழக்கை பற்றி பார்க்குறேன்னா, இந்த வழக்கில் ஒரு எல்எல்பி மாணவர் வந்து 54.95% எடுத்திருக்காரு. அவர் வந்து இந்தியன் ஆர்மியில் ஜேஏஜி ஜட்ஜ் அட்வொகேட் ஜென்ரல்னு சொல்கிற ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாரு. அவரால் வந்து அப்ளை பண்ண முடியல, ஏன்னா அவருக்கு வந்து இந்த 0.05% மார்க் வந்து குறையுது. இவர் வந்து ஜூலை மாதத்தில் டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாடுறாரு. அப்போ வந்து டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இதில் தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் போகிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் இன்டர்வியூ போகிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் வந்து இவ்வளோ தான் பர்சன்ட்டு, 55 இருக்கணும் அல்லது ஒரு 60 இருக்கணும் அப்படின்ற சமயத்தில், ஒருவேளை அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% எலிஜிபிள் க்ரைட்டீரியா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 59.9 இருக்காங்க. இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணலாமா, இந்த வழக்கில் வந்து எப்படி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வழக்கு பேர் வந்து அஜய் சிங் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ். அஜய் சிங்ன்ற ஒரு வழக்கு போடுறாரு. அந்த வழக்கில் வந்து அந்த 0.05% வந்து அவங்க ரவுண்ட் பண்ணி 55% மாற்றி, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அந்த இந்தியன் ஆர்மிக்கு வந்து இவர் வந்து 4 வாரத்துக்குள்ளே மறுபடியும் அவருக்கு வந்து அந்த அப்ளை பண்ணுறதுக்கான என்னென்ன வழிவகையோ அதை வந்து செய்யணும்னு சொல்லிட்டு டெல்லி உயர்நீதிமன்றம் வந்து ஒரு ஆர்டர் போடுது. இந்த ஆர்டரை எந்த தீர்ப்பில் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா, ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் வெர்சஸ் பவன் குமார் திவாரி 2005 வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபர் வந்து ஒரு ஜூனியர் டிவிஷன் சிவில் ஜட்ஜுக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க. அதில் வந்து அவரோட பர்சன்ட்டு 46.5, அவர் வந்து ஒரு ஜென்ரல் கேட்டகரியிலேருந்து வர சமயத்தில் அவருக்கான அந்த மார்க் க்ரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா 47 எடுத்தால் எலிஜிபிள் அப்படின்ற ஒரு பட்சத்தில் அவர் எடுத்த மார்க் வந்து 46.5. இதை வந்து ரவுண்ட் பண்ணி 47 கருதலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுண்ட் ஆஃப்ன்ற ஒரு மெத்தடை, இதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு சாதாரண ஒரு அரித்மெட்டிக் கால்குலேஷன், இது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட் அப்படின்றத ஒரு வழிவகுத்து இந்த மார்க்குக்கு இவ்வளோ இருக்கலாம், ஒரு 0.5 அது எப்படி எடுத்திருக்காங்கன்னா 1 இருக்குது, அந்த 1 வந்து பாதி 0.5, ஒரு நம்பர் வந்து பாதிக்கு மேலே இருந்ததுன்னா அதை வந்து முழுசாக எடுத்துக்கணும், அதே நம்பர் பாதிக்கு கீழே வந்ததுன்னா அதை வந்து இக்னோர் பண்ணிடணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு 46.5% இருக்காருன்னா அதை வந்து 47 எடுத்துக்கலாம், இதே வந்து ஒரு 46.4 இருக்காரு அப்படின்னா வந்து அதை 46 எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு சாதாரண ஒரு அரித்மெட்டிக் கால்குலேஷன், ஒரு சாதாரண கான்செப்ட் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதே போல் இன்னொரு வழக்கில் இந்த ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வெர்சஸ் ஆஷா மேத்தா, இந்த வழக்கில் வந்து என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 32.5 ஒரு மார்க் எடுத்திருக்காரு. அதை வந்து 33 ரவுண்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. எதற்காக இது வந்து சொல்கிறேன்னா, நிறையா பேர் இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுற சமயத்தில் இந்த பர்சன்டேஜ் பிரச்சனையில் வந்து பாதிக்கப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கப்போ கண்டிப்பாக நீங்கள் உயர்நீதிமன்றத்தை நாடுனீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான ஒரு வழி பிறக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் வந்து அந்த வழக்கு எந்தெந்த வழக்கு எப்படி எப்படி தீர்ப்பாயிருக்கு அப்படின்றது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், மறக்காமல் பார்த்துங்க, பயனுள்ளதாக இருக்கும். சட்டமயத்தில் இணைந்ததுக்கு நன்றி. மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை பின்தொடருங்க. நன்றி, வணக்கம்.